சாக்லேட் பாய் மாதிரி கேரக்டர் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இது கொஞ்சம் ரக்டாக இருக்குது, அவருக்கு எடுபடல. ஸ்டோரி ஓகே, ஸ்டோரின்றது எதுவுமே இல்லை, சிம்பிளி வேஸ்ட்டு. கருத்து கதைன்றதே ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு, கொஞ்சம் பிரச்சனை நல்லா இருக்கு. நல்லா இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு பிடிச்சிது. ஒரு டைம் பார்க்கலாம். இந்த கேங்ஸ்டார் மாதிரி தான் இதெல்லாம். ஒரு ஃபஸ்ட்டு கேங்ஸ்டார் இருந்து போயிட்டு திரும்ப அதே வர மாதிரி இருந்தது. படம் நல்லா தான் இருந்தது, பட் இருந்தாலும் அவரோட ஃபேஸுக்கு சாக்லேட் பாய் மாதிரி கேரக்டர் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இது கொஞ்சம் ரக்டாக இருக்குது, அவருக்கு எடுபடல. பட் கதை லென்த்தி, படம் பெரிய படம். ஓகே, ஒரு டைம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கதை எங்கெங்கேயோ போயிருக்கு, தேவையில்லாத சில விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து பண்ணியிருக்காங்க. சில விஷயத்த கட் பண்ணியிருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் படம் வந்து எங்கே போகுதுனே தெரியாமல் போயிட்டுருக்கு. மற்றபடி செகண்ட் ஆஃப் நல்லா போயிட்டுருக்கு. இதுதான் அவ்வளோதான், இந்த கேரக்டர் தான் முடிய போகுது, இதுதான் வில்லன் அப்படின்ற மாதிரி தெளிவாக காட்டியிருக்காங்க. பட் அவருக்கு செட் ஆகலை. ஹீரோ ஹீரோயின் இல்லை, அங்கே ஹீரோயினுக்கு வேலையே இல்லை ஜி, ஏதோ சும்மா வச்சுருக்கிற மாதிரியே இருக்குது. பட் ஹீரோ ஃபுல்லாக இருக்காரு, படம் ஃபுல்லாக இருக்காரு. பட் அவரோட ஃபேஸுக்கு இது சுத்தமாக செட் ஆகலை. எதிர்பார்த்ததை விட லோ தான். கேங்ஸ்டர் ஃபிலிம் இதுவரை லவ் ரொமான்ஸ் படம்லாம் பண்ணி இப்போ வந்து கேங்ஸ்டர் ஃபிலிம் பண்ணுறான் அப்படின்ட்டு பண்ணியிருக்காரு. பட் எல்லாமே பெட்டர் லக் தான், எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காரு. ஆக்ஷனில் எந்த ஒரு குறையுமே இல்லை. லவ் அந்தளவு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, லவ்வெல்லாம் எதுவுமே இல்லை. ஃபஸ்ட் லாஸ்ட்டில் வந்து ஒன்றா சேர்றாங்க. ஹீரோயினுக்கு எந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் எதுவும் இடம் வந்து அந்தளவுக்கு தரல. மோஸ்ட் ஆஃப் ஆல் அவ்வளோதான், கேங்ஸ்டர் ஃபிலிம்னா சும்மா ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஓகே, மற்றபடி வேறு எதுவும் பெருசாக இல்லை. எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டோரி ஓகே, ஸ்டோரின்றது எதுவுமே இல்லை, சிம்பிளி வேஸ்ட்டு. கருத்து கதைன்றதே ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. ஸ்பாஸ் ரெண்டு பேர் ஒன்றா இருக்காங்க, ஒரு நண்பன் வந்து பகைச்சிக்கினா மறுபடியும் அவன் கையில் கொள்ளாமல் மற்றவங்க கையில் கொள்ளணும், அதுதான் கான்செப்டே, வேறு எந்த ஒரு ஸ்டோரியுமே இல்லை. சிம்பிள் ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப லீகுவாக ரொம்ப ஸ்லோவாக போச்சுங்க பிறகு செகண்ட் ஹாஃபும் இன்ட்ரெஸ்டாக போகுது. அவ்வளோதான் படம், வேற ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. பரவாயில்ல, 10 ஒரு 7.3 ஓகே, பெட்டர் தான். படம் பார்க்கலாம், டைம் பார்க்கலாம், பரவாயில்ல.